வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சார் இன்ட்ரெஸ்டிங் பேட்ஸ். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் கோர்ட் படத்துக்கு அப்புறமா அடுத்து அவர் நடிக்க போற தளபதி 69 படத்தை பற்றியான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நீங்க நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கான் படிச்சு இருக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. கூடவே இப்போ தான் நம்ம சேனல் சில பேர் ஃபஸ்ட் டைமாக பார்ப்பீங்க, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்மந்தப்பட்ட லாங் வீடியோ ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிடிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்ச அந்த மட்டும் லைக் கொடுங்க. சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம விஜய் அவர்கள் இப்போ நடிக்க போகிற தளபதி 69 படத்தோட ஸ்டோரிங்கிறது, நம்ம அச்சனத் அவர்கள் மெர்சல் படத்தோட ஷூட்டிங் எப்பவுமே நம்ம விஜய் அவர்களுக்கு நரேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போ அந்த ஒரு படம் நடக்கல. அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அஜித் அவர்களுக்கும் இந்த ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காரு, ஆனால் படம் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த ஒரு ஸ்டோரியை நம்ம அச்சனத் அவர்கள் கமல் அவர்களுக்கு நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் கமல் அவர்களோட 233வது படமாக இந்த ஒரு படம் வரதா இருந்தது. அதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ரைஸ் டூ ரூலுங்கிற டாக்லைனோட அதுக்கப்புறமா கமல் அவர்கள் இந்த ஒரு படத்துக்காக கன்னெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கிளிப்ஸுமே ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் என்ன ரீசன் தெரியல, இந்த ஒரு படம் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ கமல் அவர்கள் சொன்ன இந்த ஒரு ஸ்டோரி தான் இப்போ நம்ம விஜய் அவர்கள் நடிக்க போகிறாருங்கிறத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு படம் பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசக்கூடிய ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவியாக தான் இருக்க போதுங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இப்போ இந்த ஒரு படத்துக்கான செட் ஒர்க் ஆதித்யாரன் ஸ்டூடியோஸில் நடந்துட்டு இருக்கு. படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் 1st week ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. படம் அடுத்த வருஷம் அக்டோபர் 1st ரிலீஸ் ஆக போதுங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட ஃபீமேல் லீடரோட நம்ம பூஜா தேவர்கள் தான் நடிக்கிறாங்க. படத்தோட வில்லன் ரோலில் பாலிவுட் ஆக்டரான பாபி டியூல் அவர்கள் தான் நடிக்கிறாரு. இவர் ஆல்ரெடி நம்ம கங்குவா படத்தில் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த ஒரு படத்தில் வில்லன் ரோல் தான் நடிக்கப்படுறாரு. 24 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சிம்ரன் அவர்களுமே விஜய் அவர்களோட சேர்ந்து இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டராக நடிக்க போகிறாங்களாம். கில்லி, வில்லு, வாரிசு இந்த படங்களுக்கு அப்புறமா பிரகாஷ்ராஜ் அவர்களுமே விஜய் அவர்களோட சேர்ந்து இந்த ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. ஜில்லா படத்துக்கு அப்புறமா மோகன்லால் அவர்களுமே விஜய் அவர்களோட சேர்ந்து இந்த ஒரு படத்தில் நடிக்க போகிறாருங்கிறது சொல்கிறாங்க. அது மட்டுமா மலையாளம் ஆக்ட்ரஸான அமிதாப் பச்சன் அவர்களுமே இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. முக்கியமாக கத்தி, மாஸ்டர் பீஸ்ட், லியோ இந்த படங்களுக்கு அப்புறமா 5வது வாட்டி நம்ம அனிருத் அவர்கள் விஜய் அவர்களோட படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் வரக்கூடிய எல்லா மியூசிக் ட்ராக்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனிருத் அவர்கள் இது வரைக்கும் விஜய் அவர்களோட படத்துக்கு கொடுத்த மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக தி லாஸ்ட் ஒன் டைம் விஜய் அவர்கள் கடைசியாக நடிக்க போகிற படம் இந்த ஒரு தளபதி 69 படமாக தான் இருக்க போது. ஏன்னா ஒன்ஸ் அவர் பாலிடிக்ஸ்குள்ளே போனக்கப்புறமா மறுபடி வந்து ஒரு படம் பண்ணுவாருங்கிறது வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நடக்கவே நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தளபதி 69 படத்துக்கு அப்புறமாவும் விஜய் அவர்கள் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகும். ஆனால் அந்த படம் ரீரிலீஸாக தான் இருக்கும். ஒருத்தங்களுமே அவங்கவுங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட படங்கள் பார்த்துருப்போம். ஸோ திடீர்னு அவர் படம் நடிக்கிறது நிப்பாட்ட போகிறாருங்கிறத கேட்கும் போது கொஞ்சம் சுகமாக தான் இருக்கும். முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே நினைத்தால் இதை நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்க வேண்டிய அவசியம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் ஆக்டராக இவ்வளோ வருஷம் மக்களை என்டர்டெயின் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து ஒரு பொலிட்டிஷனாக பாலிடிக்ஸில் இறங்க போகிறோங்கிற அவரோட சாய்ஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த படத்துக்கு அப்புறமா அவர் என்ன பார்க்காமையே போக போகிறோம். ஒரு பொலிட்டிஷனாக அவர் நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணுவார், மக்களோட சேர்ந்து நிறைய பேசுவார். இது வரைக்கும் நம்ம படத்தை தாண்டி அவர் நிறைய பேசி நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் பேசுகிறத பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் வந்து ஒரு 15 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சு? என்னையை பொறுத்த வரைக்கும் தளபதி 69 படத்துக்காக வெயிட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். நான் அதையும் தாண்டி அஸ் அ பொலிட்டிஷனாக ஒரு பாலிடிக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, எந்தெந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எந்தெந்த விஷயங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்காரு, அவரோட ஐடியாலஜி என்ன, அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பீச், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களில் நிறைய பேர் இந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்திரன் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம சேனலில் டீட்டெயிலான ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தளபதி 69 படத்தை பற்றியான சில விஷயங்களை பார்த்துருப்போம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் எஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேட்ஸ்.